என்ன இதெல்லாம் அக்கா? என்ன இது, டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கு. மறுகதம் புதுசா ஏதோ பிளான் பண்றாலும். அனி, உங்களுக்கு என்னதான் ஆச்சு? தம்பி, இதுக்கப்புறம் யாரும் பேச வேண்டாம், எதுவும் சொல்லவும் வேண்டாம். நான் உண்டு, என் குடும்பம் உண்டுன்னு நான் இருந்துக்கிறேன். நீங்க முதல்ல சொத்த பிரிங்க. என்ன பேசுறீங்க? இந்த குடும்பம் எப்பவும் பிரிய கூடாது, ஒன்னாவே இருக்கணும் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பீங்க. சொத்த பிரின்னு சொல்றீங்க, நான் இதெல்லாம் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஆமாங்க தம்பி, நானும் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. படுத்த விட்டு பொம்பளை வந்து உங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டே என்ன அடிப்பா? நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு அமைதியா இருப்பீங்க. அப்ப யாரும் எதுவும் சொல்லாம வேடிக்கை தானே பாத்தீங்க? இப்ப மட்டும் எதுக்கு வந்து பேசுறீங்க? அவ என்ன கை நீட்டி அடிக்கும் போது அவளை புடிச்சு சத்தம் போட்டிருந்தீங்கன்னா இப்ப நீங்க பேசுறதுக்கு தகுதி இருக்கு. அப்ப விட்டுட்டு இப்ப வந்து என்கிட்ட யாரும் எதுவும் பேசாதீங்க. அண்ணே, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? நீங்க சொத்த பிரிக்க சொல்றீங்க. பிரிச்சா பிரியறது சொத்து மட்டும் இல்ல, எங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குள்ள உசுறு. நாங்க இருக்கிற வரைக்கும் இந்த சொத்து மட்டும் இல்ல, சின்ன செங்கலை கூட தனியா பிரிக்க முடியாது. அத பத்தில எனக்கு கவலையே இல்ல. இந்த வீடு எப்படி போனா எனக்கு என்ன? எங்களுக்கு சேர வேண்டியது கொடுத்துட்டு நீங்க உங்க பங்க வச்சுக்கங்க. என்ன நீ பங்க? அதுன்னு பெரிய வார்த்தையில பேசிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன உங்களுக்கு அவமானம் ஆயிடுச்சு அதானே? சரி, அதுக்கு ஒரு வழி கண்டிப்பா நாங்க பண்றோம். எனக்கு நீங்க இதுவரைக்கும் பண்ணதே போதும் தம்பி.